ஹாய் ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி பேட்டை படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். பேட்டையோட ஸ்டார் கேஸ்டிங் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், சிம்ரன், த்ரிஷா, பாபி சிம்ஹா, நவாசுதீன் செட்டி, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி, சனத், மேகா ஆகாஷ், விவேக் பிரசன்னா, குரு சோமசுந்தரம், முனிஷ் காந்த்னு ஒரு மிகப்பெரிய ஸ்டார் கேஸ்டிங் இந்த படத்தில். தென் இந்த படத்துக்கு அனிருத் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. கார்த்திக் சுப்புராஜ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ படத்தோட ஸ்டோரி வந்து சொல்ல விரும்பலை. ஸோ படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படத்தில் என்னென்ன ப்ளஸ் இருந்தது, மைனஸ் இருந்தது, என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் இருந்ததுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ படத்தோட ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். ஸோ கிட்டத்தட்ட 69+ கேஜா மேலே போயும் இந்த ஒரு எனர்ஜியை மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்பவே ஒரு பெரிய விஷயம், யாராக இருந்தாலும் சரி. பட் ஆனால் தலைவர் வந்து அதே ஒரு கரிஷ்மாவோட ஆக்டிங்காக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், ஸ்டைலாக இருக்கட்டும், காமெடி சென்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுவும் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே செம நக்கல் கேரக்டரு சாரோட இது. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் அதுக்கேற்ற மாதிரியான மாஸும் கிளாஸும் சேர்ந்து சூப்பரான ஒரு ஆக்டிங்கை வெளிப்படுத்தியிருக்காரு தலைவர். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதியோட கேரக்டருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது ஃபேன் சைடில். ஸோ அவரோட கேரக்டரை அவர் வந்து யதார்த்தமாக அழகாக நடிச்சுட்டு போயிருக்காருன்னு தான் சொல்லணும். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சசிகுமார் அவர் ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் அவரோட பாட்டை சிறப்பாக பண்ணியிருக்காரு. தென் த்ரிஷா, சிம்ரன் அவங்க ரெண்டு பேருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை ஈக்குவலாக அழகாக பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அனிருத்தோட பிஜிஎம், அனிருத்தோட பிஜிஎம்ன்றது படத்தோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 20-30 மினிட்ஸ் கிட்ட பயங்கரமாக மியூசிக் வந்து வேலை ஆயிருக்கு. அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சலுகை கொடுக்கணும் அனிருத் அவர்களுக்கு. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்த்தி சுப்ராஜ் அவர்களோட வே ஆஃப் டைரக்ஷன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லா படத்துலேயுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பீஸாவாக இருக்கட்டும், ஜிகர்கண்டாக இருக்கட்டும், மெர்க்குரியாக இருக்கட்டும், இறைவியாக இருக்கட்டும், தென் இப்போ பேட்டையாக இருக்கட்டும், ஒவ்வொரு படத்தோட ஸ்க்ரீன் பிளேவுமே பார்த்திங்கன்னா பயங்கர விறுவிறுப்பாக தான் போகும். அதே மாதிரி இந்த படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவுமே அந்த மாதிரி தான் போகுது. ஸோ படத்தோட மைனஸ்ன்னு பார்க்கப்ப செகண்ட் ஆஃப் தான் ரொம்ப லேக்காக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆஃபில் இருந்த சோர்ஸுக்கு வந்து செகண்ட் ஆஃபில் இல்லைன்றது தான் ஃபேன்ஸோட ஒரு ஏக்கன்றது தான் இங்கே பார்க்கப்படுது. ஸோ ஓவராலாக படம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான படம், தலைவர் ஃபேன்ஸுக்கு நிச்சயமாக ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படம் இது. தென் எங்களோட சினி ஸ்கோர் பார்த்திங்கன்னா 5.80 இந்த படத்துக்கு நாங்கள் கொடுப்போம். எங்களை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்களோட வாட்ஸ்அப் குரூப் எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹோப் யூ கைஸ் லைக் த வீடியோ, ஷேர் த வீடியோ, சப்ஸ்கிரைப் டு தேட் பிக்சன்ஸ். தேங்க்யூ.